கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நமக்கு தருவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24:1 இப்படி சொல்கிறது, பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே, ரெண்டு காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, பொறாமை கொள்ளக்கூடாது, அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொல்லாதவர்கள் என்கிற ஒரு பதம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே காண முடியும். பொல்லாதவர்கள் என்பது யார்? மற்றவர்களுடைய நலனில் அக்கறை இல்லாதவர்கள், மற்றவர்களை சுரண்டித் தின்கிறவர்கள், மற்றவர்களுடைய வருமானத்தை கெடுத்து தாங்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், தங்களுடைய உயர்வுகளுக்காக தங்களுடைய வருமானத்திற்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். அவர்கள் பொல்லாங்கினால் தங்களுடைய வருமானத்தை பெருக்கி உயர்ந்து கொண்டு போகும் பொழுதெல்லாம் நீ அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாத. எவ்வளவு தெளிவாக இந்த வார்த்தைகள் வருகிறது. இவன் நேற்று கடந்த கடையனையா, இன்னைக்கு எப்படி இவனுக்கு இந்த வருமானம், எப்படி இந்த வியாபாரம், எப்படி இவனுக்கு படிப்பறிவே இல்லையே, எப்படி இவ்வளவு உயரத்துக்கு உயரம், இப்படியெல்லாம் நீங்கள் நினைத்து பொறாமை கொள்ளாதவீர்கள். பொல்லாத வழிகளில், பொல்லாத முறைகளில் நம்முடைய வருமானங்கள் பெருக்கப்படக்கூடிய எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த நபர்களை பார்க்கும்போது நீ பொறாமையும் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு அடுத்த வரி சொல்லுகிறது, அவர்களோட இருக்கவும் விரும்பாதே. ஐயோ, நாங்கள் இப்படிப்பட்டவர்களோடு உறவு வைத்திருந்தால் நமக்கு நல்ல காணிக்கை கிடக்கும், நம்முடைய வருமானம் பெருகும், என்னுடைய ஊழியத்திற்கு அவங்கெல்லாம் உதவியாக இருப்பாங்க என்று எண்ணாத, அவங்களோட கூட நீ இருக்க விரும்பாத. எவ்வளவு அருமையாக சாலமோன் ஞானி இந்த வார்த்தைகளை பகிர்ந்துரைக்கிறார் பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பொல்லாத முறைகளிலே தங்களுடைய வருமானங்களை பெருக்கிக் கொண்டு ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை வெளியே காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நான் யார் தெரியுமா என்றெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்படிப்பட்ட பொல்லாத மனுஷரம் பார்த்து நீ பொறாமையும் கொள்ளாத, அவர்களோட நீ இருக்கவும் விரும்பாத. ஒருவேளை பொல்லாதவர்களுடைய தவறை நீங்கள் ஏன் சுட்டி காட்டக்கூடாது என்று ஊழியரோடு கேட்கும் பொழுது, ஐயா எங்களுக்கு படி அளக்கிறவரே அவர் தான் ஐயா, படி அளக்கிற எஜமானுக்கு எதிர்த்து நாங்கள் என்னையா சொல்ல என்று சொல்லுகிற சில உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீ பொல்லாதவர்களுடைய மனுஷன் மேலே நீ பொறாமை கொள்ளாதே, நீ அவர்களோட இருக்கம் விரும்பாதே என்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நிச்சயமாகவே மகிமையான வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.